மகிழ்ச்சியாக சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா நம்மளோட இருப்பீங்க நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 버거 ஈட்டிங் சவாஞ்ச் தம்ப்னெயில்ல வந்து பார்த்திருப்பீங்க எல்லாரும் ஆஃப் கோர்ஸ் தெரிஞ்சிருக்கோங்க எல்லாருக்கும் ஏன் வந்து கொஞ்ச நாளா வீடியோ போடல அப்படிங்கறத வந்து சொல்றோம் இவளுக்கு எக்ஸாம் அதனால நான் வந்து கொஞ்ச நாளா வீடியோ போடல ஒரு 4 to 5 டேஸ் தான் ரொம்ப நாளா கிடையாது அவ்வளவுதான் அதான் ரீசன் அதனால வீடியோ போட முடியல இதுக்கு அப்புறம் நான் வந்து கண்டினியூஸா வீடியோ போட ஆரம்பிச்சுவோம் அண்ட் கம் பேக் கொடுக்கும்போது ஒரு ஃபுட் சவாஞ்ச்ல கொடுத்தா நல்லா இருக்கும் தோணுச்சு பட் நாங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டதனால இந்த 버거 ஈட்டிங் சவாஞ்ச் வச்சிருக்கோம் கமெண்ட்ல வந்து பீட்சா கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அது பண்ணுவோம் சாப்பிட சவாஞ்ச் நீங்க எது வேணாலும் தைரியமா கேட்கலாம் சோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போய்டலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம எங்க இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம வந்து 버거 ஈட்டிங் சவாஞ்ச் தான் பண்ண போறோம் என்னன்னா மூணு 버거 இருக்கு என்கிட்ட மூணு இருக்கு அவகிட்டயே மூணு 버거 இருக்கு வெட்டி மூணு ஒரு அளவா வைக்கலாம் சொன்னா ரெண்டு தான் சொல்லிருக்கேன் ஏன்னா வெளியில போயிட்டு வந்து நல்ல டயர்டா இருக்கு நான் ஷேக் இது அத தான் குடிச்சி வச்சிருக்கேன் இப்போ வயிறு வேற ஒரு மாதிரி பண்ணதா ரெண்டு போதும் நான் இத தான் மூணு மேடம்க்கு மூணு தான் வேணுமா சாப்பிட்டா சாப்பிட முடியாதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சாப்பிடும்போது தான் வந்து நல்லா இருக்கும் இந்த 버거 கூடவே நாங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா chicken soup இது நான் தான் பண்ணேன் ரெடிமேட் சூப் அது தண்ணில கலந்து எடுத்து வந்திருக்கா என்னமோ இவளே சூப் பண்ணலாம் இல்ல நான் தான் பண்ணேன் இப்போ ஞாபகம் வருது 버거 நான் தான் பண்ணேன் அத வேணா தெளிவுபடுத்தி சொல்லலாம் இவ என்ன சூப்பரா இருக்கு ரெடி நான் இது கடையில வாங்கல இது இத பண்ணது என் உழைப்பு போட்டுருக்கா அத பத்தி சொல்லல ரெடிமேட் அதுலயே ஒரு சிறிய தவறு நடந்து விட்டது இவ என்ன பண்ணனா தண்ணி சூப் இவளே பண்ணீங்களான்னு एक्चुअली ரெடி பண்ணிட்டா தண்ணி வச்சிட்டு போயிட்டா பாருங்க இது இன்ஸ்டன்ட்லயே நம்ம பவுடர் போடு அதாவது ரொம்ப சூடா ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பவுடர் போட்டுட்டேன் தெரியல நான் வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டு பவுடர் போட்டு தான் வச்சிருக்கேன் மோர்லாம் கடைவாங்கல கடகடகடகடகடக நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் கடைஞ்சி அந்த மாதிரி ரெண்டு ஒரு கரண்டி ஸ்பூன் வச்சு ஏதோ பண்ணி கலக்கி கடைசில கொண்டு வந்துட்டேன் ஒரு சூப்பா எடுத்துட்டு வந்துட்டேன் கன்சிஸ்டன்சி வந்துச்சு பானா டேஸ்ட் எனக்கு தெரியல டேஸ்ட் பண்ணி பார்க்கல இன்ஸ்டன்ட்ன்றதுனால எல்லாமே அவங்களே போடுறீங்க டேஸ்ட் இருக்க போதே அப்படி நம்ம பண்றதுனா டேஸ்ட் வித்தியாசம் பார்ப்போம் இன்ஸ்டன்ட் ஆனாலும் ஒரு சிறிய தவறு பாத்துக்கோ வீடியோஸ் போய் அப்போ காத்துட்டே இருக்கோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வணக்கம் போல ரூல்ஸ்னா இல்ல யாரு பசி சாப்பிட முடிக்கறாங்க அதுதான் இத வைக்காம வந்து சாப்பிடணும் அதாவது குவிட் பண்றவங்க லூசர் எப்பவும் போல குவிட் முடி நல்ல வார்த்தையா பேசுறாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட முடிக்கறவங்க வின்னர் குவிட் பண்றவங்க லூசர்ன்றாங்க ஆமா முடிக்கறவங்க வின்னர் அவ்வளவுதான் சூப்பும் குடிக்கணும் கண்டிப்பா அதுதான் வந்து பெரிய சவாஞ்சா இருக்கு ஏன்னா நம்மளால ரெண்டு 버거ரே தொடர்ந்து சாப்பிட முடியுமான்னு தெரியல பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு பவுல் சூப்ன்றது வந்து நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்க போகுதுன்னு இந்த சவாஞ்ச் சவாஞ்ச்க்குள்ள போயிடலாமா இப்ப சவாஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்றோமா ஆ இல்ல இல்ல இதனால அது கொஞ்சம் நல்ல நேர பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம் ஓகே சூப்பர் அதே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அச்சா சிக்கன் சூப் நான் பண்றேன்னு சொன்னே சொல்லவே இல்ல அவ காரணம் சொல்லிருக்கா டேடி நேத்து மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டேன் என்ன சொல்லல நீ பர்கர் ஆரம்பிக்கிற கலந்த கலையா இருக்கும் ஆமா நம்ம இஷ்டம் தான் குடிச்சிட்டே சாப்பிடலாம் இல்ல சாப்பிட்டுட்டே குடிக்கலாம் நான் கொஞ்சம் குடிச்சிடலாம் குடிச்சிட்டான் இந்த சேனல்ல நம்ம வின் பண்ணுவோம் ஒரு வெறித்தனமா தான் இருக்க தெரியாது
இமோஜிஸ் ஃபுட் சேலஞ்சில் வந்து பேட்டிஸ் பண்ணி இதே மாதிரி தான் பண்ணியிருந்தோம். இதே தான் சேம் தான், ஆனால் பேட்டிஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி பண்ணோம். இந்த வாட்டி நாங்கள் ரோஸ்ட் பண்ணல, ஃப்ரை பண்ணிட்டோம். இது இன்னும் நல்லாயிருக்கு. சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கணுன்னா கார்ட்ல ஆட் பண்ணுறோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். கலந்து கலந்து அடிக்கிறா பாதி பருத்து தான் சாப்பிட்டா திரும்பி சூப்பு வயத்துல ஏதோ ஃப்ரீ பண்ணிக்கிறேன். பர்கர் சாப்பிட்டு நெஞ்சு அடிச்சிடக்கூடாதுல. சொல்லிட்டு இருக்கல்ல, நாலு பேர் என்ன நினைப்பாங்க?
சொல்லிட்டு இருக்கும்போதே அவ என்ன வேலை பண்றா எப்படியோ பேசி வந்து அவனை பிச்சு சாப்பிடுறாரு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நார்மலா சாப்பிட்டு போறோம் ஓகேவா சாப்பிடு ஏன் வாந்தி வர மாட்டான் இஷ்டப்பட்டு சாப்பிட்டுருந்தோம் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துருக்கோம் இது சவாலஞ்ச் லையா நம்ம இறங்கி செய்யணும் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு சாவிங்க செஞ்சு வயிறு எல்லாம் ஒண்ணு சூப் வைக்காம இருந்திருக்கலாம் அது வைக்காம இருந்ததாவது நான் சாப்பிடுறேன் அது வந்து என்னோட யோசனை அதாவது நரி தந்திரம் மாதிரி அது ஒரு தந்திரமா தான் பண்ணி இப்படி ஆக்கி வச்சிருக்கான் ஓகே ஆனா என்ஜாய் சாப்பிட்ட வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணேன் பட் தோத்துட்டதுல ரைட்டா மனசு வலிக்குது அடுத்த ஃபுட் சவாலஞ்ச்ல நம்ம தான் அப்புறம் கண்டிப்பா சவாலஞ்சஸ் வந்துட்டே தான் இருக்க போகுது அண்ட் நாங்க வந்து வேற எந்த மாதிரி சவாலஞ்சஸ்லாம் பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க கண்டிப்பா நாங்க அதையும் ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸோட நாங்க உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோ பை